சென்னையில் போலி தங்க நகையை அடகு வைத்து மோசடி செய்ய முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏலக்காய் ஏற்றுமதி செய்து வந்த அவர் போலி தங்க நகை மோசடியில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? சென்னை அண்ணாநகர் 2வது அவென்யூவில் செயல்பட்டு வரும் அடகு கடை நிறுவனத்தில் சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த ஆரிஃப் கான் என்பவர் தங்க நகைகளை அடகு வைக்க சென்றுள்ளார். அடகு கடை நிறுவனத்தின் சார்பில் ஆவணங்களை கேட்டிருக்கின்றனர். ஆவணங்களோடு சுமார் 330 கிராம் தங்க நகையை அடகு வைக்கப் போவதாக ஆரிஃப் கான் தெரிவித்திருக்கிறார். அப்போது நகைகள் மீது ஊழியருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து நகைகளை சோதித்து பார்த்ததில் தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகள் என்பது தெரிய வந்தது. அடகு கடை நிறுவனத்தின் மேலாளர் ராஜா அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார்களித்துள்ளார். புகார்களித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் போலி நகையை வைத்து பணத்தை பெற மோசடி செய்ய முயன்றது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மோசடி செய்ய முயன்ற ஆரிஃப் கானை அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மோசடி செய்தது உறுதி செய்யப்பட்டது. கணினி அறிவியல் பட்டதாரியான ஆரிஃப் கான் வெளிநாடுகளுக்கு ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்களை பார்சல் செய்து அனுப்பும் தொழிலை செய்து வருவதாக தெரிய வந்துள்ளது. இவரது தந்தை சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் நகைப்பட்டறை வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தங்கம் மற்றும் நகைகள் குறித்து நன்கு தெரிந்த காரணத்தால் தங்க முலாம் பூசி நகைகளை அடகு கடையில் வைத்து மோசடி செய்ய திட்டமிட்டதாக தெரிவித்துள்ளார். தொழில் மேம்பாட்டிற்காக இதுபோன்று நகையை மோசடி செய்து விற்பனை செய்ய முயற்சித்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் பிரபல நகைக்கடைகள் அடகு நிறுவனங்களிலும் போலி நகையை வைத்து மோசடி செய்ய முயன்றதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஆரிஃப் கான் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்துள்ளனர். ஆரிஃப் கானை விசாரித்தால் இதே போன்று வேறு எங்கும் போலி நகைகளை அடகு வைத்து ஏமாற்றியுள்ளாரா என்பது தெரியவரும் என்பதால் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.